அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நானுங்கள் கர்த்திக் வெல்கம் டு வெயின் ரூட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மாசி மாதத்தின் கிருஷ்ணபட்ச திதியில் வரக்கூடிய விஜய ஏகாதசி பணவரவை பல மடங்காக அதிகரிக்க செய்யும் இந்த அற்புதமான நாளில் இந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்து பாருங்கள் பணம் தாண்டவமாடும் நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிரை ஏகாதசியை முன்னிட்டு அன்றைய தினம் பெருமாளை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள் நாம ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் சில தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்றைய அற்புதமான புதன்கிழமையில் வந்திருக்கும் இந்த ஏகாதசி என்று நாம் செய்ய வேண்டிய எளிமையான தாந்திரிக முறையை பார்க்க போறோம் இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க எல்லாருமே தாராளமாக நீங்க செய்யலாம் இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கூட கிடையாதுங்க நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளுமே மிகவும் எளிமையானதாக இருக்கும் அதே போல உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை அதன் அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகம் மிக மிக எளிமையான ஒன்று சோ நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் யாருமே இந்த மெத்தட தவற விடாதீங்க இந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்பாக நம்ம சேனலை இப்பதான் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் பதினாறு செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு அந்த பெருமாளுக்கு மிகவுமே உகந்த நாள் என்னன்னு பார்த்தோம்னா புதன்கிழமை தாங்க திருப்பதி பெருமாளுக்கு மட்டும்தான் சனிக்கிழமை அன்னைக்கு விசேஷம் மற்றபடி மகாவிஷ்ணுவின் அனைத்து ஸ்வரூபங்களுக்கும் புதன்கிழமை தாங்க மிகவுமே உகந்த நாள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு கூட அதிபதியாக விளங்கக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு தாங்க பெருமாளுக்கு உரிய விரதங்களில் மிகவுமே முக்கியமானது இந்த ஏகாதசி கிருஷ்ண பரமாத்மா கீதையில கூட பார்த்தோம்னா விரதங்களில் நான் ஏகாதசியாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அந்த அளவிற்கு பெருமாளின் வழிபாட்டிற்கு மிகவுமே முக்கியமான நாள் இந்த ஏகாதசி வீட்டு பக்கத்துல பெருமாள் கோவில் இருக்கிறவங்க அல்லது பெருமாள் கோவிலுக்கு போக முடியும் வாய்ப்பு இருக்கிறவங்க கட்டாயமாக ஏகாதசி என்னைக்கு பெருமாளை நீங்க தரிசனம் செஞ்சுட்டு வாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க கொஞ்சம் துளசியை வாங்கி பெருமாளுக்கு நீங்க அர்ப்பணம் பண்ணுங்க இந்த இடத்துல ஒரு சின்ன தாந்திரிக முறை கூட இருக்குங்க பெருமாளுக்கு நீங்க வாங்கி கொடுக்கும் துளசியில பெருமாளுக்கு அர்ப்பணம் பண்ணதற்கு பிறகு கொஞ்சமா அதை நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க அந்த துளசி இலைகளை ஒரு சின்ன பேப்பர்ல அல்லது சிப்லாக் கவர்ல போட்டு பணம் வைக்கக்கூடிய பீரோ லாக்கர் கல்லா பெட்டி மணிப்பர்ஸ் பர்ஸ் வேலட் மற்றும் ஹேண்ட்பேக் எங்க வேணாலும் நீங்க வைக்கலாம் ஒவ்வொரு ஏகாதசி எண்ணெய்க்கும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு பாருங்க பணவரவில் நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவிற்கான முன்னேற்றம் ஏற்படும் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறைன்னு இரண்டு ஏகாதசிகளுக்குமே இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம் பதினாறு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை நமக்கு ஏகாதசி திதி வரும் சோ பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த துளசியை மாற்றணும் மாற்றும் போது பழைய துளசியை நீங்க கால் படாத இடமாக பார்த்து போட்டுருங்க அல்லது வீட்டு பக்கத்துல ஏரிகள் குளங்கள் கிணறு ஆறு கடல் போன்ற நீர்நிலைகள் இருந்தால் அங்கேயும் நீங்க போடலாம் இதே போல ஏகாதசி என்று நாம் செய்ய வேண்டிய இன்னொரு சின்ன தாந்திரிகமும் இருக்குங்க அன்றைய தினம் பிங்க் நிற தாமரை அதாவது செந்தாமரைன்னு சொல்லுவோம் அந்த தாமரையை மகாலட்சுமி தாயாருக்கு நீங்க வாங்கி கொடுங்க தாமரையை கொடுத்து உங்களுடைய பெயர்ல ஒரு அர்ச்சனையும் வழக்கமாக தேங்காய் பூ பழம்லாம் தாமரை பூவை மகாலட்சுமி தாயாருடைய திருமேனியில அல்லது பாதத்தில நீங்க வச்சு தர சொல்லுங்க அந்த தாமரை பூவை ஒரு பச்சை நிற துணியில மூட்டை போல கட்டி பணம் வைக்கக்கூடிய பீரோ லாக்கர் அல்லது கல்லா பெட்டியில் போட்டு வைங்க குறிப்பாக தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்க இந்த தாந்திரிகத்தை கட்டாயமா நீங்க செய்யுங்க உங்க கல்லா இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு வைங்க பணத்தை பல மடங்காக அது ஈர்க்கும் வியாபாரம் தூள் பறக்கும் நிறைய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க நிறைய பிரான்சஸ் நீங்க ஓபன் பண்ணும் அளவிற்கு தொழிலில் நல்ல அபிவிருத்தி ஏற்படும் இது மிகவும் எளிமையான தாந்திரிகம் தாங்க ஆனால் ஆற்றல் மிக்க தாந்திரிகம் ஒவ்வொரு ஏகாதசி எண்ணைக்கும் இதை நீங்க மாற்றணும் மாற்றும் பொழுது அந்த துணியை நீங்க பிரிச்சுட்டு அந்த தாமரை பூவை மட்டும் எடுத்து கால்படாத இடம் அல்லது வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல நீங்க போட்டுருங்க திரும்பவும் ஏகாதசி என்று இதே போல தாமரைப்பூ பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்து அந்த தாமரைப்பூவை பூவை எடுத்துட்டு வந்து அதே பச்சை நிற துணியில நீங்க மூட்டை கட்டி வச்சிருங்க சரிங்க இந்த ரெண்டு தாந்திரிகத்திற்கு அடுத்தபடியாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட் இன்னமும் சிம்பிளானது நம்ம கோவிலுக்கு போகணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க இந்த மெத்தட ஃபாலோ பண்றவங்க ஜஸ்ட் நீங்க குளித்திருந்தாலே போதும் தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க நார்மலா நீங்க குளிச்சிருந்தாலே போதும் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணலாம் அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தட யூஸ் பண்ணலாம் தவறு கிடையாதுங்க நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா இன்றைய தினம் மார்ச் ஆறாம் தேதி புதன்கிழமை நள்ளிரவு பதினோரு மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணலாம் ராகு காலம் எமகண்டம் குளிகைன்னு எதையுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த வீடியோ பார்க்கிற இந்த நேரத்திலிருந்து இன்றைய தினம் இரவு பதினோரு மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துக்கு நிமிஷத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த மெத்தட நீங்க செய்யலாம் இதற்கு தேவைப்படுவது ஒரு சின்ன டம்ளர் நீங்க எடுத்துக்கோங்க அதுல முக்கால் பகுதி பன்னீரை நீங்க நிரப்பிக்கோங்க பன்னீர் கிடைக்காத பட்சத்துல நீங்க தண்ணீர் எடுத்துக்கோங்க சுத்தமான தண்ணீர் தாங்க எடுக்கணும் மூன்று ஏலக்காய் மூன்று முனை உடையாத கிராம்பு இரண்டு சின்ன துண்டு பட்டை நீங்க எடுத்துக்கோங்க அண்ணாச்சி பூ ஒன்று அதாவது ஸ்டார் பூனு கூட நம்ம சொல்லுவோம் ஒரு சிட்டிக்கை அளவு பச்சை கற்பூரம் ஒரு சிட்டிக்கை அளவு ஜவ்வாது அவ்வளவுதாங்க நமக்கு தேவையான பொருட்கள் இதுல ஜவ்வாது மற்றும் பச்சை கற்பூரம் கிடைக்கலன்னா கூட பரவாயில்லங்க மற்ற பொருட்களை நம்ம கட்டாயமாக போடணும் அண்ணாச்சி கிராம்பு ஏலக்காய் மற்றும் பட்டை இந்த பொருட்கள் அவசியமாக இருக்கணும் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கும் இந்த ஒவ்வொரு பொருட்களாக தண்ணீரில் போடணும் அல்லது பன்னீர் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா அதில் போடணும் முதலாவதாக பச்சை கற்பூரம் உங்கள் கையாலேயே அதை கொஞ்சம் நுணுக்கி நீங்கள் போட்டுக்கோங்க ஒவ்வொரு பொருட்களையும் அந்த தண்ணீர் அல்லது பன்னீரில் நீங்கள் போடும் பொழுது சர்வம் கிருஷ்ணார்பணம்னு சொல்லிக்கிட்டே போடணும் இது மிகவுமே முக்கியம் இரண்டாவதாக அண்ணாச்சி பூ அடுத்தது மூன்று எண்ணிக்கையில் கிராம்பு லவங்கம்னு கூட நம்ம சொல்லுவோம் அடுத்ததாக மூன்று ஏலக்காய் உடையாத விதைகள் வெளியேறாத கொஞ்சம் நல்ல கிரீனிஷா இருக்கக்கூடிய ஏலக்காயா பார்த்து எடுத்துக்கோங்க அதுதான் தாந்திரிகத்திற்கு முழுமையான பலன்களை கொடுக்கும் அதற்கு பிறகு இரண்டு பட்டை ஜவ்வாது நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஒரு சிட்டிக்கை அளவு ஜவ்வாது நீங்க போட்டாலே போதும் ஜவ்வாதிற்கு அதீதமான பணவசிய ஆற்றல் இருக்குங்க குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் இந்த பொருட்கள் அந்த பன்னீர்ல அல்லது தண்ணீரில் ஊறட்டும் அதிகபட்சம் மூன்று மணி நேரம் வரைக்கும் கூட ஊறலாம் அதற்கு பிறகு அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய பட்டை ஏலக்காய் அண்ணாச்சிப்பு மற்றும் கிராம்பை நீங்க வெளியே எடுத்துருங்க இப்போ அந்த தண்ணீரை மட்டும் வீடு முழுவதும் நீங்க தெளிச்சு விடுங்க பெட்ரூம் ஹால் கிச்சன் பூஜை சேய் அறையிலே நீங்க தெளிச்சு விடுங்க ரெஸ்ட்ரூம்ல அதாவது பாத்ரூம்ல எல்லாம் தளிக்க கூடாதுங்க பணம் மற்றும் நகைகள் வச்சிருக்கக்கூடிய பீரோ லாக்கர் மேலையும் இந்த தண்ணீரை தெளிச்சு விடுங்க மீதம் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை வீட்டின் தலைவாசலுக்கு வெளியே நீங்க நல்லா தெளிச்சு விட்டுருங்க மெயின் டோருக்கு வெளியே தலைவாசலுக்கு வெளிபகுதியில்ல மீதம் இருக்கக்கூடிய தண்ணீரை நல்லா தெளிச்சு விட்டுருங்க அவ்வளவுதான் இந்த மெத்தட் இந்த தண்ணீரை நீங்க தெளிக்கும் பொழுது ஓம் நமோ பகவதே வாசுதேவாயே ஓம் நமோ வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டே தெளிக்கணும் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் பூஜை அறையில நீங்க தெளிக்க வேண்டாம் வீட்டுல இருக்கக்கூடிய வேற யார்கிட்டையாவது சொல்லி நீங்க தெளிக்க சொல்லுங்க இந்த பொருட்களை நீங்க ஊற வைக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய வேற யார்கிட்டயாவது சொல்லி நீங்க தெளிக்க சொல்லுங்க இன்கேஸ் நீங்க அசைவம் சாப்பிட்டிருக்கீங்க அல்லது பெண்கள் தீட்டு நேரமாக இருக்கீங்க வீட்டுல வேறு நபர்கள் இல்லாத பட்சத்துல பூஜை அறையை தவிர்த்துட்டு மற்ற அறைகளில் இந்த தண்ணீரை நீங்க தெளிச்சு விடுங்க இப்ப நம்ம பார்த்ததை இந்த தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க நாளைய தினத்திலிருந்தே பணவரவில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீங்க சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி